ஆண்டவருடைய நம்மைப்படுதான் நடவரே இந்த அதிகாலை வேத வாசிப்பு நிகழ்ச்சி ஆசீர்வதியும் ஒவ்வொருவருக்குள்ளும் ஜீவனுள்ள வார்த்தையாக போய் பிரவேசிக்க கற்று உதவி செய்யும். அவர்களுக்கு இந்த தரிசனம் உண்டாகட்டும். இந்த ஆண்டிலே முறைமுறை வேதத்தை வாசிக்க வேண்டும் என்ற உணர்வை தாரும். இயேசு நாமத்தில் கேட்குறோம் பிதாவே, ஆமே. தானியேலின் புத்தகம் 1 அதிகாரம். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3 வருஷத்திலே பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்புக் கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சீனையார் தேசத்தில் தான் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துறைமார்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேர்ந்தவர்களும் அருள் சிறந்தவர்களும் கல்வியில் நிமிடனும் ராஜாவின் அரண்மனையில் சேவிக்க திறமையுள்ளவர்களுமாகிய சில வாலிபரை கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்தே ஏறின் எழுத்தையும் பாசியையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்வினஸுக்கு கற்பித்தான். ராஜா தன் உண்ணும் போஜனத்திலேயும் தான் குடிக்கும் திராட்சரத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கும். அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். அவர்களுக்கு யூதா புத்திராகிய தானியல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். பிரதானிகளின் தலைவன் தானியலுக்கு பெல்சாசார் என்னும், அனனியாவுக்கு சாத்ராக் என்றும், மிஷாவேலுக்கு மேசாக் என்றும், அசரியாவுக்கு ஆபேத்நேகோ என்றும் மறுபெயரிட்டான். தானியல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை திடப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தேவன் தானியலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். பிரதானிகளின் தலைவன் தானியலை நோக்கி, அவர்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களோடு ஒத்த வாலிபரின் முகங்களை பார்க்கலும் உங்கள் முகங்கள் வாடிப்போனவைகளாக காணப்பட வேண்டியது என்ன? அதனால் ராஜா என்னை சிரச்சேதம் பண்ணுவாரே என்றான். அப்பொழுது பிரதானிகளின் தலைவனாலே தானியல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்கள் மேல் விசாரிப்புக்காரனாக வைக்கப்பட்ட மேல்சார் என்பவனை தானியல் நோக்கி, 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும். எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜபோஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்துப்பாரும். பின்பு நான் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றான். அவன் இந்த காரியத்தில் அவர்களுக்கு செவி கொடுத்த 10 நாள் அவர்களை சோதித்து பார்த்தான். 10 நாள் சென்ற பின்பு ராஜபோஜனத்தை புசித்த எல்லா வாலிபர்களை பார்க்கலும் அவர்கள் முகங்கள் களைவுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும் காணப்பட்டது. ஆகையால் மேல்சார் அவர்கள் புசிக்க கட்டளையான போஜனத்தையும் அவர்கள் குடிக்க கட்டளையான திராட்சரசத்தையும் நீக்கி வைத்து அவர்களுக்கு பருப்பு முதலானவைகளை அவர்களுக்கு கொடுத்தான். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல இடத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். அவர்களை ராஜாவினிடத்தில் கொண்டு வருகிறதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறின பொழுது பிரதானிகளின் தலைவன் அவர்களை நேபுகாத்நேச்சருக்கு முன்பாக கொண்டு வந்து விட்டான். ராஜா அவர்களுடைய பேசினான். அவர்கள் எல்லாருக்கும் தானியல், அனனியா, மிஷாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறொருவரும் காணப்படவில்லை. ஆகையால் அவர்கள் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். கர்த்தருக்கு ஞானத்தில் புஷ்டியும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளும் ஜோசியர்களும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டார்கள் கண்டான். கோரேஸ் ராஜ்யபாரம் பண்ணும் 1வது வருஷம் மட்டும் தானியேல் அங்கே இருந்தான். 2 அதிகாரம் 2 அதிகாரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நேபுகாத்நேச்சர் ராஜ்யபாரம் பண்ணும் 2வது வருஷத்தில் நேபுகாத்நேச்சர் சொப்பனங்களை கண்டான். அதனால் தேவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொட்டு சாஸ்திரிகளையும் யோசியரையும் சூனியக்காரரையும் கல்தேயரையும் அழைக்கச் சொன்னான். அவர்கள் வந்து ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ராஜா அவர்களை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கியிருக்கிறது என்றார். அப்பொழுது கல்தேயர் ராஜாவை நோக்கி, நீர் என்றும் வாழ்க, சொப்பனத்தை உமகது அடியாருக்கு சொல்லும், அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்று சீரிய பாஷையிலே சொன்னார்கள். ராஜா கல்தேயருக்கு பிரதித்திரமாக, என்னிடத்திலிருந்து பிறக்கிற தீர்மானம் என்னவென்றால், நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவியாமற் போனால்
துண்டித்து போடப்படுவீர்கள். உங்கள் வீடுகள் எருக்களமாக்கப்படும். சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தெரிவித்தீர்கள். ஆகினால் என்னிடத்தில் வெகுமதிகளையும் பரிசுகளையும் மிகுந்த கனத்தையும் பெறுவீர்கள். ஆகையால் சொப்பனம் அதன் அர்த்தத்தையும் எனக்கு தெரிவியுங்கள் என்றார். அவர்கள் மறுபடியும் பிரதித்திரமாக, ராஜா அடியாருக்கு சொப்பனத்தை சொல்வாராக, அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்றார்கள். அதற்கு ராஜா பிரதித்திரமாக, என்னாலே என்னிடத்திலிருந்து தீர்மானம் பிறந்தபடியினால் நீங்கள் காலந்தாமதம் பண்ண பார்க்கிறீர்கள் என்று நிச்சயமாக எனக்கு தெரிய வருகிறது. காலம் மாறும் என்று நீங்கள் எனக்கு முன்பாக பொய்யும் புரட்டுமான விசேஷத்தை சொல்லும்படி எத்தனை மணி இருக்கிறீர்கள்? நீங்கள் சொப்பனத்தை எனக்கு தெரிவிக்காமற் போனால் உங்கள் எல்லாருக்கும் இந்த ஒரே தீர்ப்பு பிறந்திருக்கிறது. ஆகையால் சொப்பனத்தை எனக்கு சொல்லுங்கள். அப்பொழுது அதன் அர்த்தத்தையும் உங்களால் காண்பிக்கக்கூடும் என்று அறிந்து கொள்ளுவேன் என்றான். கல்தைய ராஜ சமூகத்தில் பிரதித்திரமாக ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்க மனுஷர் பூமியில் ஒருவனும் இல்லை. ஆகையால் மகத்துவத்தையும் வல்லமையும் எந்த ராஜாவும் இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு சாஸ்திரியிடத்திலாவது ஜோசியிடத்திலாவது கல்தையரிடத்திலாவது கேட்டதில்லை. ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது. மாம்சமையாக இருக்கிறவருடைய வாசம் பண்ணாத தேவர்களே, ஒளிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றான். இது நிமித்தம் ராஜா மகா கோபமும் குரம் கொண்டு பாபலும் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டான். ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்கிற கட்டளை வெளிப்பட்ட போது தானியிலையும் அவன் தோழரையும் கொலை செய்ய தேடினார்கள். பாபிலோனின் ஞானிகளை கொலை செய்ய புறப்பட்ட ராஜாவினுடைய தலையாரிகள் அதிபதியாக அறியோடே தானியல் யோசனையுமாய் பேசி, இந்த கட்டளை ராஜாவினால் பிறந்தன அவசரமாய் பிறந்ததற்கு காரணம் என்ன என்று ராஜாவின் சேர்வைக்காரனாகிய ஆரிய என்னிடத்தில் கேட்டான். அப்பொழுது ஆரியக்கு தானியலுக்கு காரியத்தை அறிவித்தான். தானியேல் ராஜாவினிடத்தில் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். பின்பு தானியல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோன் மற்ற ஞானிகளுடைய அழியாதபடிக்கு இந்த மறைப்பொருளை பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்கு அனன்யா மிஷாவேல் என்னும் தன்னுடைய தோழருக்கு காரியத்தை அறிவித்தான். இவன் விராக்காலத்தில் தரிசனத்திலே தானியலுக்கு மறைப்பொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். பின்பு தானியேல் தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறியாமையும் கொடுக்கிறவர். அவரை ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்களும் இடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினாலும் உம்மை துதித்து புகழ்கிறேன் என்றான். பின்பு தானியேலின் பாபிலோனின் ஞானிகளை அழிக்க ராஜா கட்டளையிட்டு ஆரியலிடத்தில் போய், பாபிலோன் ஞானிகளை அழிக்காதையும் என்னை ராஜாவின் முன்பாக அழைத்து கொண்டு போகும், ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பேன் என்று சொன்னான். அப்பொழுது ஆரியோகு தானியலை ராஜாவின் முன்பாக தீவிரமாய் அழைத்து கொண்டு போய் சிறைப்பட்டு வந்த யூதய தேசத்தில் ஒரு புருஷனை கண்டுபிடித்தேன். அவன் ராஜாவுக்கு அர்த்தத்தையும் தெரிவிப்பான் என்றான். ராஜா பெல்சாத்தோர் என்னும் நாமமுள்ள தானியலை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் நீ எனக்கு அறிவிக்கக்கூடுமோ என்று கேட்டான். தானியல் ராஜ சமூகத்தில் பிரதித்திரமாக ராஜா கேட்கிற மறைபொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோசிகளாலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்லுகிறவர்களாலும் கூடாது. மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சருக்கு தெரிவிக்கிறார். உம்முடைய சொப்பனம் உம்முடைய படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களை என்னவென்றால், ராஜாவே உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கிற இனிமேல் சம்பவிக்கப் போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிட்டு அப்பொழுது மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிற சம்பவிக்கப் போகிறதை உமக்கு தெரிவித்தார். உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கலும் எனக்கு அதிக ஞானம் உண்டு என்பதிலே அல்ல அர்த்தம். ராஜாவுக்கு தெரிய வரவும் உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும் இந்த மறைபொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது. ராஜாவையே நீர் பெரிய சிலையை கண்டீர்.
அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசம் உள்ளதாக இருந்தது. அதில் உமக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமாக இருந்தது. அதன் சிலையின் தலை பசும் பொண்ணும், அதன் மார்பும், அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறும், அதன் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமணுமாயிருந்தது. நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்து அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகி அதன் பாதங்களிலே மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போயிருக்கிற பதரை போலாயிட்டு அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிட்டு சிலை மோதின கல்லவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகிய பூமியெல்லாம் நிரப்பிட்டு சொப்பனம் இதுதான். அதன் அர்த்தத்தையும் ராஜா சமூகத்தில் வெளிப்படுத்துவோம். ராஜாவே, நீ ராஜாவாக இருக்கிறீர். பல்லவத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையும் மகிமையும் அருளினார். சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்திரரின் வெள்ளியின் மிருகங்களையும் ஆகாயட்டு பறவைகளையும் அவர் உமக்கு கையில் ஒப்பு கொடுத்து உமை அவைகளையெல்லாம் ஆளும்படி செய்தார். பொன்னான அந்த தலை நீரே, உமக்கு பிறகு உமக்கு கீழ் தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும். பின்பு பூமியெல்லாம் ஆண்டு கொள்ளும். வெண்கலமான மூன்றாம் ராஜ்யம் ஒன்று எழும்பும். நாலாவது ராஜ்யம் இரும்பை போல உரமாயிருக்கும். இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்னம் பின்னமாக்குறதோ அப்படியே இது நொறுக்கி போடுகிற இரும்பை போல அவைகளெல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும். பாதங்களும் கல்விரல்கள் கால்விரல்களும் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமாயிருக்க நீர் கண்டீரே, அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும். அதிலே களிமண்ணுடைய இரும்பு கலந்திருக்க நீர் கண்டபடி இரும்பினுடைய உறுதியில் கொஞ்சம் அதிலே இருக்கும். கால் விரல்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாயிருந்து என்னவென்றால் அந்த ராஜ்யம் ஒரு பங்கு உயரமும் ஒரு பங்கு நெரிசலுமாயிருக்கும். நீர் இரும்பை களிமண்ணுடைய கலந்தாக கண்டீரே. அவர்கள் மற்ற மனுஷருடைய சம்பந்தம் கலப்பார்கள். ஆகிலும் இதோ களிமண்ணுடைய இரும்பு கலவாதது போல அவர்களை ஒருவரோடு ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள். அந்த ராஜாக்களின் நாட்களில் பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறு ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினது நீர் கண்டீரு. அப்படியே அது அந்த ராஜ்யங்களெல்லாம் நொறுக்கி நிர்மலமாக்கி தானே என்றென்றைக்கும் நிற்கும். இனிமேல் சம்பவிக்கப் போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் அதில் சத்தியம் என்றார். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் முகங்குப்புற விழுந்து தன் தானியலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தும் தூங்குங்காட்டுவும் கட்டளையிட்டான். ராஜா தானியலை நோக்கி, நீ இந்த மறை உருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனா பொருளுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருளுக்கு வெளிப்படுத்துகிறவருமாயிருக்கிறார் என்றார். பின்பு ராஜா தானியலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபலும் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதிகளாகவும் பாமனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். தானியல் ராஜாவை வேண்டிக் கொண்டதன் பேரில் அவரை சாத்ராக்கையும் மேசாக்கையும் ஆபத்நேகவையும் பாபலோன் மாகாணத்துக்கு காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். தானியலோ வென்றால் ராஜாவின் கொலு மண்டபத்தில் இருந்தான். அதிகாரம் மூன்று. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் 60 முழம் உயரமும் 6 முழு அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணிவிட்டு பாபலோன் மாகாணத்தின் தூரா என்னும் சமபூமியில் நிறுத்தினான். பின்பு ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிஷக்காரர்களையும் நியாயசாஸ்திரிகளையும் விசாரிப்புக்காரரையும் நடுவில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரையும் நேபுகாத்நேச்சர் ராஜா நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி அழைத்து அனுப்பினான். அப்பொழுது தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் நியாயாதிபதிகளும் பொக்கிஷத்தாரும் நியாயசாஸ்திரிகளும் விசாரிப்புக்காரரும் நடுவில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவும் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் சிலையில் பிரதிஷ்டைக்கு வந்து சேர்ந்து நேபுகாத்நேச்சர் சிலைக்கு எதிரே நின்றார்கள். கட்டியக்காரன் உரத்த சத்தமாய் சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாசைக்காரருமானவர்களே, உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்னவென்றால், எக்கால நாகசுரம் கிண்ணரம் வீணேஸ்வர மண்டலம் தம்பரும் முதலான சகல வீத வாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாட்சி நிறுத்தின இந்த பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள். எவனாகலும் தாழை விழுந்து அதை பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் அந்நேரம் ஏறுகிற அக்கணிச்சூளை நடுவிலை போடப்படுவான் என்றான். ஆதலால் சகல ஜனங்களும் எக்காலம் நாகசுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் முதலான சங்கீத கீத வாத்தியங்கள் சத்தத்தை கேட்டவுடனே சகல ஜனத்தாரும் ஜாதியாரும் பாசைக்காரரும் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொண்டார்கள். அந்த சமயத்தில் கல்தேயர் சில ராஜ சமூகத்தில் வந்து யூதவர்கள் குற்றம் சாட்டி ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரை நோக்கி, ராஜாவே நீர் என்றும் வாழ்க, எக்கால நாகசுரம் கிண்ணரம் வீணை சுரமண்டலம் தம்புரம் முதலான சகல வீதி கீத வாத்தியங்களின் சத்தத்தை கேட்கிற இந்த மனுஷனின் தாழ விழுந்து பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் என்றும்
எவனாவிலும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் எரிகிறா குணிச்சூளையின் நடுவில் போடப்பட வேண்டும் என்று ராஜாவாகிய நீர் கட்டளையிட்டீரே. பாபிலோன் ராஜா மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சோத்ராக் மேசா தோபேத்னிகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகி உம்மை மதிக்கவில்லை. அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்களே என்றார்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சர் உக்ரகோம் சாத்ராகையும் மேசாகையும் ஆபேத்னிகோவை அழைத்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அவர்கள் அந்த பொருசலை ராஜாவின் சமூகத்தில் கொண்டு வந்து விட்டபோது நேபுகாத்நேச்சர் அவர்களை நோக்கி, சாத்ராக் மேசாத் ஆபேத்னிகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானோ? இப்போதும் எக்காலம் நாகசுரம் கிண்ணறம் வீணம் சுரமண்டலம் முதலானவைகளில் சகலவித கீத வாத்தியங்களையும் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும் பொழுது தாழ விழுந்து நான் பண்ணுவித்த சிலையை பணிந்து கொள்ள ஆயிட்டமாக இருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தீர்களால் அந்நேரம் ஏறுகிற அக்குனி சூளை நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்பு வைக்கிறதற்கு தேவன் யார் என்றான். சாத்ராக் மேசாத் ஆபேத்னிகோ என்பவர் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதுமில்லை, நிர்ணயத்தின பொர் சிலையை பணிந்து கொள்வதுமில்லை என்கிற ராஜாவாகி உமக்கு தெரிந்து கொள்ள கடவுது என்றார்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சருக்கு கடும் கோபம் கொண்டு, சாத்ரா மேசாத் ஆபேத்னிகோ என்பவர்களுக்கு விரோதமாக உன்னுடைய முகம் வேறுபட்டது. சூளையை சாதாரணமாய் சூடாக்குவதை பார்க்கலாம் ஏழு மடங்கு அதிகமாக சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்து சாத்ராக் மேசாத் ஆபேத்னிகோ மேலே எரிகிறாக்கின் சூளையை போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் இராணுவத்தில் பலசாலிகளை புருஷருக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது அவர்கள் தங்கள் சால்வைகளோடும் நிசார்களோடும் பாகைகளோடும் மற்ற வஸ்திரங்களோடும் கட்டப்பட்டு எரிகிற அக்னி சூளை நடுவிலே போடப்பட்டார்கள். ராஜாவின் கட்டளை கடுமையாக இருந்தபடினால் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டிருந்தபடினால் அக்னி ஜுவாலையானது சாத்ராக் மேசாத் ஆபேத்னிகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரை கொன்று போட்டது. சாத்ராக் மேசாத் ஆபேத்னிகோ என்னும் அந்த மூன்று புருஷர்களும் கட்டுண்டவர்களாக இருக்கிற அக்னி சூளை நடுவில் விழுந்தார்கள். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் பிரபஞ்சு தீவிரமாக எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, மூன்று புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்னியிலே போடவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதித்திரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவர், இதோ நாலு பேர் விடுதலையாக அக்னி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. நாலாம் ஆளின் சாயல் தேவபுத்தன் கோப்பாயிருக்கிறது என்றான். அப்பொழுது நேபுகாத்நேச்சர் எரிகிற அக்னி சூளையின் வாசலண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசனாகிய சாத்ராக் மேசாத் ஆபேத்னிகோ என்பவர்கள் நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக் மேசாத் ஆபேத்னிகோ என்பவர்கள் அக்னியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் அக்னி பலம் செய்யாமலும் அவருடைய தலைமையில் கருகாமலும் அவருடைய சால்விகள் சேதப்படாமலும் அக்னியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமல் இருந்ததை கண்டார்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சர் வசனித்து, சாத்ராக் மேசாத் ஆபேத்னிகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனை சேவித்து பணியாமல் அவரே நம்பி ராஜாவின் கட்டளை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். அதனால் சாத்ராக் மேசாத் ஆபேத்னிகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தை சொல்கிற எந்த ஜனத்தாலும் எந்த ஜாதியானும் எந்த பாசைக்காரனும் துண்டித்து போடக்கூடவன் அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்க தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றான். பின்பு ராஜா சாத்ராக் மேசாத் ஆபேத்னிகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்தில் உயர்த்தினான். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் பூமி குடியிருக்கிற சகல ஜனத்தாரும் ஜாதியாரும் பாசிக்காரும் எழுதுகிறது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக்கப்படுவது உன்னதமான தேவனிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாக கண்டது. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமாயிருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக இருக்கும். நேபுகாத்நேச்சராகிய நான் என் வீட்டிலே சவிக்கமுள்ளவனாயிருந்து என் அரண்மனையிலே வாழ்ந்து கொண்டிருந்தேன். நான் ஒரு சபனத்தை கண்டேன். அது எனக்கு திகளை உண்டாக்குறது. அது படுக்கையின் மேல் எனக்கு உண்டான நினைவுகளையும் நலுத்து தலையில் தோன்றின தரிசனங்களையும் என்னை கலங்க பண்ணிட்டு. ஆகையால் சொப்பனத்தின் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்காததற்கு பாபிலோன் ஞானிகள் எல்லாம் என்னிடத்தில் கொண்டு வரும்படி கட்டளையிட்டேன். ஆகையால் சாஸ்திரிகளும் ஜோசியரும் கல்தேரும் குறிச்சலும் என்னிடத்தில் வந்தார்கள். சொப்பனத்தை நான் அவர்களுக்கு சொன்னேன். ஆனாலும் அதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்க மாட்டோம் இருப்பானார்கள். கடைசியில் என் தேவனுடைய நாமத்தினுடைய பெல்சாத்தார் என்னும் பெயரிடப்பட்ட பரிசுத்த தேவர்களின் ஆவியுடைய தானியல் என்னிடத்தில் வர கொண்டு வரப்பட்டான். அவனிடத்தில் நான் சொப்பனத்தை விவரித்து சொன்னதாவது, சாஸ்திரிகளின் அதிபதியாகிய பெல்சாஸ்தாரே, பரிசுத்தேவருடைய ஆவி உனக்குள் இருக்கிறது என்றும் எந்த மறைபொருளையும் அறிவது உனக்கு அறிதல் அறிதல வேண்டும் நான் அறிவேன்.
நான் கண்ட என் சொப்பனத்தில் தரிசனங்களை அதன் அர்த்தத்தை சொல்லு. நான் படுத்திருந்த பொழுது என் தலையில் தோன்றின தரிசனங்கள் என்னவென்றால், இதோ தேசத்தின் மத்தியில் மிகவும் உயரமான ஒரு விருட்சத்தை கண்டேன். அந்த விருட்சம் வளர்ந்து பலத்து தேசத்தின் நிலை பரிந்து காணப்படத்தக்க அதன் உயரம் வான பரிந்து மீட்டினது. அதன் இலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியும் ஆயிருந்தது. எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தோ. அதன் கீழே வெளியின் மிருகங்கள் நிழலுக்கு ஒதுங்கினது. அதன் கொப்புகளில் ஆகாயிட்டு பட்சிகள் தாவரித்து சகல பிராணிகளும் அதிலே போஷிக்கப்பட்டது. நான் படுக்கையிலே என் தலையின் தோன்றின தரிசனங்களை காணும் பொழுது காவலனாகிய பரிசுத்தவான்கள் ஒருவன் வானத்திலிருந்து இறங்க கண்டே. அவன் உரத்த சத்தமிட்டு இந்த விருட்சத்தை வெட்டி அதன் கொப்புகளை தளர்த்து போடுங்கள். இதன் இலைகள் உதிர்ந்து அதன் கனிகளை சிதறடியுங்கள். இதன் கீழுள்ள மிருகங்கள் இதன் கொப்புகளுள்ள பட்சிகளிலும் போய்விடட்டும். ஆனாலும் இது வேர்களாகி அடிமரம் பூமியில் இருக்கட்டும். இரும்பு மென்களமான விலங்கு இடப்பட்டு வெளியின் பசும்புள்ளிலே தங்கள் ஆகாயத்து பணியிலே நனைவதாக. மிருகங்களுடைய பூமியின் பூண்டிலே அவனுக்கு பொங்கிருக்க கடவுது. அவனுடைய இருதயம் மனுஷ இருதயமாயிராமல் மாறும்படி மிருக இருதயத்தும் அவனுக்கு கொடுக்கப்பட கடவுது. இப்படி இருக்கிற அவன் மேல் ஏழு காலங்கள் கடந்து போக வேண்டும். உன்னதமான ஒரு மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று நரஜீவன்கள் அறியும்படிக்கு காவலாளன் தீர்ப்பினாலே இந்த காரியமும் பரிசுத்தவான்கள் மொழியினாலே இந்த விசாரணை தீர்மானிக்கப்பட்டது என்றான். நேபுகாத்நேச்சர் என்னும் ராஜாவாகிய நான் கண்ட சொப்பனம் இதுவே. இப்பொழுது பெல்சாஸ்தாரே, நீ இதன் அர்த்தத்தை சொல்லு. என் ராஜ்யத்தில் உள்ள ஞானிகளில் எல்லாராலும் இதே அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கக்கூடாமற் போயிட்டு நீ இதை தெரிவிக்கத்தக்கவன் பரிசுத்த தேவருடைய ஆவி உனக்குள் இருக்கிறது என்றான். அப்பொழுது பெர்சாஸ்தாரோ என்ற பெயருள்ள தானியலுக்கு ஒரு நாளிகை மட்டும் திகைத்து நித்தித்து கலங்கினார். ராஜாவனை நோக்கி, பெர்சாஸ்தாரே, சொப்பனம் அதன் அர்த்தத்தை உனக்கு கலங்க பண்ண வேண்டியதில்லை என்றான். அப்பொழுது பெர்சாஸ்தார் பிரதித்திரமாக, என் ஆண்டவனே, அந்த சொப்பனம் உம்முடைய பகைவரிடத்தில் அதில் அர்த்தம் உம்முடைய சத்துருக்களிடத்திலும் பலிக்க கடவுது. நீர் கண்ட விருட்சம் வளர்ந்து பலத்து தேசத்தின் நிலை பரிந்து காணப்படத்தக்க அதன் உயரம் வானபரி நிமிட்டினது. அதன் நிலைகள் நேர்த்தியும் அதன் கனி மிகுதியுமாயிருந்தது. எல்லா ஜீவன்களுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. அதன் கீழ் வெளியின் மிருகங்கள் தங்கியும் அதன் கொப்புகள் ஆகாயத்து பட்சிகள் தாபரித்தது. அது பெரியாரும் பெரியவரும் பலத்துவருமாக இருக்கிற ராஜாவாகிய நீர் தாமையே உமது மகத்துவம் பெருகி வானபரிந்து உமது கர்த்தத்துவம் பூமியின் எல்லை பரிந்து உமேட்டி இருக்கிறது. இந்த விருட்சத்தின் வெட்டி இதை அழிந்து போடுங்கள். ஆனாலும் இதன் மேற்களாய் அடிமரம் தரையில் இருக்கக்கட வேண்டும். இரும்பு வெண்கலமான விலங்கு இடப்பட்டு வெளியின் பசும்புல்லில் தங்கி ஆகாயத்து பணியிலே நனைவராக ஏழு காலங்கள் அவன் மேல் கடந்து போக மட்டும் மிருகங்களுடைய அவனுடைய பங்கு இருக்க கடவுதென்றும் வானத்தில் இறங்கின சொன்ன பரிசுத்த காவலாளன் நீ ராஜாவாகிய நீர் கண்டீரே. ராஜாவே, அதன் அர்த்தமும் ராஜாவாகிய நாண்டவரின் மேல் வந்த உன்னதமாருடைய தீர்மானம் என்னவென்றால், மனுஷனுடைய நீர் தள்ளிவிடப்படுவீர். வெளியின் மிருகங்களுடைய சஞ்சரிப்பின் மாடுகளைப் போல புள்ளைமே இந்த ஆகாயத்து பணியிலே நனைவீர். உன்னதமான ஒரு மனுஷனுடைய ராஜ்யத்தின் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாக இருக்கிறவங்க அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் ஏழு காலங்கள் உம்முடைய பேரில் கடந்து போக வேண்டும். ஆனாலும் விருட்சத்தின் பெயர்களாகி அடிமரம் தரையில் இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது என்னவென்றால், நீர் பரமாள அதிகாரத்தை அறிந்த பின் ராஜ்யம் உமக்கு நிலைநிற்கும். ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனை நீர் அங்கீகரித்து கொண்டு நீதியை செய்வதற்கும் அது பாவங்களில் சிறுமையானவர்களுக்கு இறங்கி மது அக்கிரமங்களை அகற்றிவிடும். அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் என்றான். இதெல்லாம் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரின் மேல் வந்தது. 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையில் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் நான் மகிமைப்படுத்த பிரதாபஸ்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் உள்ளவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் பொழுதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர், ராஜ்ய பாரம் உன்னை விட்டு நீங்கிட்டு மனுஷர் என்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களுடைய சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல பிள்ளைமைவாய். இப்படி உன்னதமான மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாக இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் ஏழு காலங்கள் உன்னை கடந்து போகும் என்று உமக்கு சொல்லப்படுகிறது என்றார் விளம்பினது. அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத்நேச்சரிடத்தில் நிறைவேறிட்டு அவன் மனுஷர் என்று தள்ளப்பட்டு மாடுகளைப் போல பிள்ளைமையின்றான். அவனுடைய தலைமையர் கழுகுடைய இருகளை பார்க்கலும் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பணிகளிலே நனைந்தது. அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சரே, நான் என் கண்களை வானத்துக்கு உயரிடத்தேன். என் புத்தி எனக்கு திரும்பி வந்து அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்னைக்கு ஜீவிக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்று மில்லை என்று காண எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படிய வானத்தின் சேனையும் பூமியின் குடிகளை நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்க ஒருவனும் இல்லை என்றேன்.
அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமை என் முகங்களையும் எனக்கு திரும்ப வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலோ நான் சிறப்பட்டேன். அதிக மகத்துவம் எனக்கு கிடைத்தது. ஆகையால் நேபுகாத்நேச்சரை நான் பார்லோகத்தின் ராஜாவாய் புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகளெல்லாம் சத்தியம், அவருடைய வழிகளெல்லாம் நியாயமானவைகள். அசுத்தமானது நடக்கிறவர்களை தாழ்ந்து அவராலே ஆகும் என்று எழுதினான். ஆமேன். இந்த நாளிலும் வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்தோம், செபிப்போம். பரலோக தந்தையே, இந்த வேளையிலும் கூட நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தையின் மூலமாக நீர் எங்கள் மத்திலே பேசி எங்களை உணர்த்தினதற்காக ஸ்தோத்திரம். உடைய தேவன் மகிமை விளங்கட்டும். ஆசீர்வதி இயேசுவ நாமத்தில் கேட்குறோம் பிதாவே. ஆமே. ஆம். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரீசிகிற சகல அந்தகார வல்லமை நாவிகளையும் நசனா இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமே. We'll be right back.